ஸோ இன்றைக்கி நம்ம மின்மினியில் ஒரு காரசானமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது க்ரீன் சில்லி பிக்கல். ஸோ இந்த பிக்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு புளி வந்து ஒரு லெமன், அது நல்ல பெரிய லெமன்னே வச்சுக்கோங்க, அந்த சைஸ்க்கு நான் ஊற போட்டிருக்கேன் புளியை. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 100 grams to 150 grams அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம குண்டு பச்சை மிளகாயில் அவ்வளோவா காரம் இருக்காது, இந்த தின்னாக இருக்கிற பச்சை மிளகாயில் காரம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பச்சை மிளகாயில் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க, ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் தண்ணி விட வேண்டாம், அண்ட் உப்பு தண்ணி இப்போதைக்கு எதுவும் சேர்க்காதீங்க. வெறுமை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாண்டிலி போட்டுக்கோங்க. அந்த பாண்டிலியில் வந்து எண்ணெய் வந்து ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் குத்திக்கோங்க, ஓகேங்களா? நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா குத்திக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வேறு எந்த உளுத்தப்பருப்பு கலப்பருப்புலாம் தேவையில்லை, கடுகு அண்ட் தென் பெருங்காயம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த வீதை அதில் சேர்த்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு. பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்கணுங்க. இது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா இது வந்து அப்படி நல்லா கொதிக்கும். ஸோ வெளியில் வந்து நமக்கு தெரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க. அதே மாதிரி வந்து இதை நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப காரமாக தெரிஞ்சுது அப்படின்னீங்கன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து புளி எடுத்து கரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உப்பு அண்ட் புளி தான் இதுக்கு மெயினே. ஸோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணும், வெல்லம், வெல்லம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லம். இதுவும் போட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். 20 minutes to 25 minutes இருக்கலாம் தாராளமாக. ஸோ நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் இட்லி தோசை அண்ட் கர்ட் ரைஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட பச்சை மிளகாய் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ஆசமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக பச்சை மிளகாய் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம டிப்ஸ் டைம். ஸோ வாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம காய் வேக வைக்கும்போது ஸோ அது வந்து மேலே பொங்கி வரும், அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உட் ஸ்டிக் வந்து அந்த ஒரு கரண்டி வச்சிங்கன்னா அது வந்து வெளியில் பொங்கி வராது. அண்ட் செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்பு. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக காலரில் வந்து நிறைய அழுக்கு இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரில் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதோட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பிஃபோர் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா வந்து போட்டுட்டு கசக்குங்க, செம்மையாக போயிடுங்க. அது பாருங்கள் நம்ம உஜாலாக்கு மாறின மாதிரி சூப்பராக வந்து அழுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.